வணக்கம் நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். அதற்கு முன்னாடி இன்றும் இயற்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 135. துளசி வில்வம் சாப்பிட்டால் ஆண்மை குறைவு வருமா? பதில்: துளசி வில்வம் சாப்பிட்டால் கண்டிப்பாக ஆண்மை குறைவு வரவே வராது, ஆண்மை சக்தி அதிகம்தான் ஆகும். துளசியும் வில்வமும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது, மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. எனவே இதை கண்டிப்பாக சாப்பிடலாம், ஆண்மை குறைவு வரவே வராது, ஆண்மை சக்தி அதிகம்தான் ஆகும். பல காலமாக நல்ல விஷயத்தை கெட்ட விஷயம் அப்படின்னும், கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம்னு சில பேர் சொல்கிறதையே புழப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. வள்ளுவர் சொல்கிறது மாதிரி, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நல்லதில்லை, அதே சமயத்தில் அளவு கம்மியாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை. இப்போ துளசியும் வில்வமும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டிங்கன்னா ஆண்மை குறைவெல்லாம் வராது, ஆனால் அளவுக்கு அதிகமான தாது பொருளை கிட்னி உடம்பு வெளியே தர ஆரம்பிச்சிடும். இது தேவையில்லாத வேலைங்க. அதனால் நாம் இப்போல்லாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு பொருள் நல்ல பொருள்னு தெரிஞ்ச உடனே உடனே வாங்கி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்றோம் இல்லையா? ஒரு பொருள் வேண்டான்னு சொன்னால் உடனே அதை தொடுறதே இல்லை. இரண்டுமே தவறு. அடித்தா மொட்டை வச்சா குடுமின்னு இருக்கக்கூடாது. ஒரு பொருளை முற்றிலுமாக தவிர்ப்பதும் நல்லதல்ல, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதும் நல்லதில்லைங்கிற கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இப்போது உப்பு சாப்பிட்டா பிபி வருமாமா, இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வருமாமா, காரம் சாப்பிட்டா தோல் வியாதி வருமாமா, புளிப்பு சாப்பிட்டா மூட்டு வலி வருமாமா, கசப்பு துருப்பு நாமளே சேர்த்திக்கிறது இல்லை, பால் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து மனித உணவே இல்லையாமா, எண்ணெய் பலகாரம் தேங்காய் சேர்த்திக்காதீங்க, கொழுப்பு வரும்னு சொல்கிறாங்க, முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிட்டால் தைராய்டு வரும்னு சொல்கிறாங்க, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டால் வாய் வரும்னு சொல்கிறாங்க. இப்படி கலர் கலராக அறிவு விட்டுருக்குறாங்க. தயவுசெய்து எதையுமே நம்பாதீங்க. எல்லாமே சாப்பிடலாம், அளவாக சாப்பிட்டா நல்லது, அதிகமாக சாப்பிட்டா கெட்டது, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அதனால் இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து வில்வத்துக்கும் துளசிக்கும் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறோம்னா அது மட்டும் பார்க்காதீங்க. ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் மூளைக்குள்ள 1000 முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும். தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படிங்களேன். இந்த ஆண்மை குறைவுக்கும் துளசிக்கும் வில்வத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற உண்மை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். எனது 5 வகுப்பு, டிசம்பர் மாதம், 11 முதல் 15 வரை, சென்னையில். 9944221007. வாழ்க வளமுடன்.